எரியுது என் வயிறு. எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் தம்பி எந்திரிப்பா, எவ்வளோ நேரம் தூங்குற, எந்திரி. டேடி என்ன டேடி சும்மான்னு எழுப்பினே இருக்கீங்க, காலங்காத்தால் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா டேடி? தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை 11 மணிக்கு முன்னாடி எழுப்பக்கூடாது உங்களுக்கு தெரியாதா? என்ன டேடி நீங்கள்? தம்பி எந்திரிப்பா, எவ்வளோ நேரம் தூங்குற, எந்திரி. டேடி இன்னும் திரும்ப திரும்ப எழுப்பினே இருக்கீங்க என்ன, எனக்கு தெரியாதா? ஏன் திட்டினே இருக்கீங்க, எல்லா வேலையும் சொல்லினே இருக்கீங்க, எனக்கு தெரியாதா? நான் பார்த்துக்க தெரியும் டேடி, நீங்கள் கம்முன்னு போங்க. டே இம்மான், உன்னை எழுப்புறதே பைபிள் படிக்க சொல்லிதான்டா. நீ ஆனால் என்னை திட்டிகிட்டு இருக்கிற, நீ சர்ச்சுக்கு போயிட்டு பைபிள் படிச்சுட்டு யூத் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தா என்னை திட்டுவியா? எப்படி டேடி? என் பையன் முன்னாடி நல்ல பையனாக இருந்தான், இப்போ டிவிக்கும் ஃபோனுக்கும் ரொம்ப அடிமையாயிட்டான். என்ன காலில் எப்படி போர் அடிக்குது, சரி ஃபோன் எடுத்து நோண்டுவோம். யார் இது, ஷாலினியா மாலினியா? ஹாய், ஹலோ. உன் கூட 100 வருஷம் வாங்க. 100 வருஷமாமே, 100 வருஷம். சரி இதுக்கு ஒரு போட்டு வைப்போம். ரொம்ப சண்டை என்ன நம்ம பசங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணிக்குது, நான் போய் உள்ளே போய் பார்ப்போம். மச்சான் இன்னைக்கு எனக்கு பர்த்டேடா, மறக்காமல் ஈவினிங் வந்துரு, ட்ரீட் இருக்குது. அப்போ ஓகே மச்சான், உங்கள் அப்பா இருக்காரா வீட்டில்? இல்லடா. அப்போ சாரு சாயங்காலம் பிஸி. 20 மினிட்ஸ் லேட்டர். சே ஒரே போர் அடிக்குதே, சரி ஃபேஸ்புக்காச்சும் நோண்டுவோம். என்ன ஒரே பேர்னா சக்தி. ஆமாம் இவர் பெரிய பேர் அழகண்ணே, இவர் டெய்லி ஃபோட்டோ பண்ணுகிறார் இவர். இது 10 லைக் வேறு இதுக்கு, இது போர் அடிக்குது. சரி இன்ஸ்டாகிராம் வச்சு நோண்டுவோம். இந்த ரீல்ஸ் போடுறோம் தொலை தாங்க முடில, எப்போ பார்த்தாலும் கச்சா பாதாம் கச்சா பாதாம்னு. சை இதுவும் போர் அடிக்குதுரா. சே ட்விட்டர் வச்சு பார்ப்போம். அவன் அடிக்கிறது இவன் அடிச்சுக்கிறது சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு டேக் பண்ணிவிடுறானுங்க, இதுவும் போராடியது. யூடியூப் போய் பார்ப்போம். சரி யூடியூப் பார்த்துட்டோம், ஹிஸ்டரி டெலிட் பண்ணி வைப்போம். யாராவது நம்ம ஃபோன் எடுத்தா என்ன ஆவறது? டேய் இமானே இது சரியே இல்லடா, காலையில இருந்து வேத புத்தகத்தை வாசிக்கிறது இல்ல, ஆனா வாய்க்கு பிளிக்கிறது முன்னாடி வாட்ஸ்அப்ப பாத்துறற, ஃபேஸ் கலவரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கையும் பாத்துறற, இன்ட்ரஸ்டே இல்லனாலும் இன்ஸ்டாகிராம பாத்துறற, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ட்விட்டரையும் பார்த்துடுற, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹிஸ்ட்ரியை போய் டெலீட் பண்ணிட்டு யாருக்கும் இது தெரியாதுன்னு நீயே நினச்சிட்ருக்க. ஆமாம் யாருக்கும் தெரியாதுதான், நீயே வேணா பாரு, ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அது ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணிட்டியா? உன் மொத்த வரலாறு என்கிட்ட இருக்கு, நான் எப்போ நினச்சாலும் உன் ஹிஸ்ட்ரியை எங்கே வேணா ரிலீஸ் பண்ணுவேன். ஏ நண்பா, கூகுள் நண்பா, தயவுசெய்து டெலீட் பண்ணுறேன், என் லைஃபே உங்ககிட்ட தான் இருக்கு. டெய்மானே இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா சாத்தானோட லிஸ்ட்டை நீ கன்ஃபார்ம் ஆயிடுவேன். A few moments later. இது வேற அப்பப்போ பேட்டரி லோ பேட்டரி லோ செத்து போகுது. சை சார்ஜ் போட்டு தொலைவோம். சரி போர் அடிக்குது என்ன பண்ணலாம், சரி டிவி பார்ப்போம். என்ன பாட்டு இது, சை பாட்டே நல்லா இல்ல, வேற சேனல்ல பார்ப்போம். ஆதியாமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை சிந்திக்க துவங்கினோம். அந்த வசனம் சொல்வது என்ன, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்னது ஆதியாகமும் ஒன்று ஒன்னா, நானே என்னாகும் வரைக்கும் போயிட்டேன், இவங்க இன்னும் ஆதியாகமில் உட்காந்துக்கிறாங்க பாரு, நம்மளோட ஸ்லோவாகிறாங்க எப்பா. ஐயோ இதை பார்த்தா வேலையாவாது. இமான் இமான் இமான், யாரு யாரு கூப்பிடுறது, யாரு கூப்பிடுறது, பைபிள் நீ நீ ஏன் கூப்பிடுறான் எப்பவுமே? நான் தான் சந்தோஷமா வச்சிருக்கேன், நெஞ்சிலேயே சுமந்துகிட்டு இருக்கான். அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும், அவன் எனக்கு தான் சொன்னான் இமான் இங்க வாப்பா. ஆத்தாடி இதெல்லாம் கனவா? அப்போ நம்ம இன்னும் நல்லவனாக தான் இருக்கோமா, நம்ம இன்னும் மாறலையா? ஆமா இல்ல,
கனவுல நம்ம டாடி பைபிள் படிக்க சொன்னாங்களே, அப்படி என்னதான் இருக்கும் இந்த பைபிள்ல படிக்க? சரி, நம்ம இத பத்தி சர்ச் பண்ணி பார்ப்போம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பொக்கிஷமா இருக்கிற, சமீப காலத்துல நாம அவ்வளவா தேராம இருக்கிற ஒன்றை பத்தி தான் இப்ப நாங்க விளம்பரம் பண்ண போறோம். என்னது உங்க வீட்டுல அது இல்லையா? என்னது உங்க வீட்லயும் அது இல்லையா? உங்க வீட்டுல கூட அது இல்லையா? காலையில புது கிருபைகளை தருது, சோகமா இருக்கும் போது ஆறுல தருது, வாலிபர்களுக்கு புது வழிகளை காட்டுது, வயதானவங்களை வாழ வைக்குதுல. பாஸ்டர் வீட்டுல இருக்கு, பிஷப் வீட்டுல இருக்கு, ஏம்ல மூப்பர் வீட்டுல கூட இருக்கு. என்ன பொக்கிஷம்பா அது? அதுதான் வேத புத்தகம். ஏ மக்கா, இது உங்களுக்கு வேணும்னா 9003420662 மிஸ்கால கொடுங்க. பெரியவர் சிறியவர் அனைவரும் வாசிக்கும் நம்ம பைபிள், அன்றும் என்றும் என்றும் தரமே நம்ம பைபிள், நம்ம பைபிள். முன்னாடி பைபிள் வாசிக்கணும்னு. அமைதி அமைதி அமைதியோ அமைதி 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 அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி. ஐயோ, உங்க குடும்பத்துல பிரச்சனையா? ஆமா. கணவன் தான். உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? வீட்டுல பைபிளா? ஆமா, வீட்டுல பைபிள் இல்லாததான் பிரச்சனை. பைபிள் ஒரு ஒப்பற்ற புத்தகம், இது மறைந்திருக்கும் பிரச்சனைகளோடு போராட உதவும், மேலும் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வும் நிம்மதியும் தரும். எண்ணம் போல பைபிள் தான் பெஸ்ட், காலம் காலமாய் பைபிள் தான் பெஸ்ட், நீங்கள் கேட்டதும் பெஸ்ட், நாங்கள் கொடுத்ததும் பெஸ்ட், பெஸ்ட் 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 பெஸ்ட். உங்ககிட்ட சங்கீத புத்தகம் இருக்கா? ஆ, இருக்குமா, எடுத்துட்டு வரேன். அப்புறம் ஆன்ட்டி, நீதிமொழிகள் புத்தகமும் இருக்கா? ஆ, எடுத்துட்டு வரேம்மா. ஆன்ட்டி, வரும்போது அப்படியே அந்த புதிய ஏற்பாடு புத்தகமும் எடுத்துட்டு வந்துருங்க. இந்தாமா, இந்த பைபிள்ல நீ கேட்ட சங்கீதம், நீதிமொழிகள், புதிய ஏற்பாடு எல்லாமே இருக்குது. அபி, பைபிள் படி. படிக்க மாட்டேனே, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர்ட்ட சொல்றேன். சொல்லிக்கோங்க. பிடி, இப்போ நான் படிக்கிறேன், ஆனா வீட்ல படிக்க மாட்டேனே. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சாதான் சாப்பாடு கொடுங்க. ஒரு நாளைக்கு 4 வசனமாவது மனப்பாடம் பண்ணாதான் அந்த நாளுக்குரிய எனர்ஜி கிடைக்கும். தினமும் ஒரு அதிகாரம் நாளைக்காக இன்றைக்கு. Oh,
பண்ணாங்களே வாட்ஸ்அப், அதுல சொன்ன அந்த புதையல் கிடைக்க நாம என்ன செய்யணும்? நம்ம ஏதாவது கிடைக்கணும்னா யார்கிட்ட வழி கேட்போம்? மேப் கிட்ட. நான் தான் மேப். உங்களுக்கு பைபிள் கிடைக்க வழி சொல்லணுமா? கோட்டுபுரம் பிரிட்ஜு, பாஸ்டரோட வீடு, அதுக்கு மேல இருக்கிற சர்ச்சு. எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை தட்டுவோம் உற்சாகமாய். நாமும் வேதத்தை படிப்போம், முத்துக்களாய் மாறுவோம்.